ஓம் சாந்தி. 6 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் அல்ப காலத்திற்கான ஒரு நொடிக்கான சுகம்தான் இருக்கின்றது. இந்த சுகம் உங்களுடன் கூடவே வராது, தங்களுடன் அழிவற்ற ஞான ரத்தினங்கள்தான் கூடவே வரும். கேள்வி: தந்தையுடைய படிப்பில் எந்த ஒரு கல்வி கற்பிக்கப்படுவதில்லை? பதில்: பூதங்கள் சம்பந்தமான கல்வி, மற்றவர்களின் எண்ணங்களை ஆராய்வது, இது பூதங்களின் கல்வியாகும். உங்களுக்கு இந்த கல்வி கற்பிக்கப்படுவதில்லை. இறைத்தந்தை பாபா மனதில் உள்ள எண்ணங்களை அறிபவர் அல்ல, அவர் எல்லாம் அறிந்தவர், அதாவது ஞானம் நிறைந்தவராவார். தந்தை வருவதே உங்களுக்கு ஆன்மீக கல்வி கற்பிப்பதற்காகத்தான். இந்த கல்வியின் மூலம்தான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ராஜ பதவிகள் கிடைக்கின்றது. ஓம் சாந்தி. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்து இருக்கின்றனர் என பாரதத்தில் உள்ளவர்கள் பாடுகின்றார்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு பரமபிதா பரமாத்மா ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். தன்னை பற்றிய அறிமுகத்தை கூறுவதோடு படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தையும் விளக்குகின்றார். சிலர் உறுதியான நிச்சய புத்தி உள்ளவர்களாகவும் ஒரு சிலர் குறைவாக புரிந்து கொள்பவர்களாகவும் வரிசை கிரமம் என்று உள்ளதல்லவா? வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள் நாம் பரமபிதா பரமாத்மாவிற்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றோம் என குழந்தைகள் தெரிந்திருக்கின்றீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பலகாலமாக பிரிந்திருக்கின்றோம் என பாடப்படுகின்றது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் பிரிந்திருக்கின்றன என்ற விஷயம் அங்கு இயலாது. இங்கு வந்த பின்தான், பூமிக்கு வந்த பின்தான் வாழ்கின்ற ஆத்மாவாகின்றோம். அப்போது எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவாகிய தந்தையிடமிருந்து பிரிந்துதான் இருக்கின்றன. பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து இங்கு நடிப்பின் பாகத்தை ஏற்று நடிப்பதற்குத்தான் வருகின்றோம். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது தந்தை வந்துதான் இதை புரிய வைக்கின்றார். பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து வந்து நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காகத்தான் வருகின்றோம் என்பதை குழந்தைகளும் தெரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள்தான் முதன் முதலாக தந்தையிடமிருந்து பிரிந்து வந்தவர்கள். ஆகவே சிவபாபாவும் உங்களைத்தான் முதன் முதலில் சந்திக்கின்றார். உங்களுக்காகவே தான் பாபா வரவேண்டியிருக்கின்றது. கல்பத்திற்கு முன் கூட இந்த குழந்தைகளுக்கு தான் கல்வி கற்றுத்தரப்பட்டது. பிறகு சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆனார்கள். அதே சமயத்தில் வேற எந்த தேசமும் இங்கு இருக்கவில்லை. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்று தெரியும். அதற்கு தேவதா தர்மம் என்றும் தேவதைகளின் வம்சத்தினர் என்றும் கூறப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் தமக்கென தர்மம் என்பது இருக்கின்றது. தர்மம்தான் சக்தியானது என கூறப்படுகிறது. தர்மத்தில்தான் சக்தி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் லட்சுமி நாராயணன் எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று. பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே தெரிந்திருக்கவில்லை. யாருடைய புத்தியிலும் பாரதத்தில் தமது தர்மம்தான் இருந்தது என்று தோன்றவே இல்லை. தர்மத்தை அறியாத காரணத்தினால் நாத்திகர்களாக ஆகிவிட்டார்கள். தம் சொந்த தர்மத்தினராக ஆனதால் எவ்வளவு சக்தி உள்ளது? நீங்கள் இரும்பு யுகமாகிய மலையை தகர்த்து தங்க யுகமாக மாற்றுகின்றீர்கள். பாரதத்தை தங்கத்தின் மலையாக உருவாக்குகின்றீர்கள். அங்கே சுரங்கங்களில் அளவில்லாத தங்கம் நிரம்பி இருக்கின்றது. தங்கத்தின் மலையாகிறது. தங்கத்தின் மலையாக்கிய மலையான பின்னால் அங்கே சுரங்கங்களில் அளவில்லாத தங்கம் நிரம்பி இருக்கின்றது. பிறகு அது திறந்து கொள்கின்றது. தங்கத்தை வெட்டி எடுத்து தங்க கற்களாக ஆக்கப்படுகின்றது. மாளிகைகள் பெரிய தங்க கற்களால் கட்டப்படுகின்றது. மாயா மச்சந்தர் என்ற கதையை கூட காண்பிக்கின்றார்கள். ஆனால் அவை அனைத்தும் கதைகள்தான். நான் அவற்றின் சாரத்தை கூறுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். தியானத்தில் இருந்தபோது நாங்கள் பை நிறைய எடுத்துச் சென்றதை கண்டோம். ஆனால் கீழே இறங்கிய பின் ஒன்றுமே இல்லை என்று காண்பிக்கின்றார்கள். அதுபோலத்தான் உங்களுடையதும் ஆகின்றது. இதற்கு தெய்வீக திருஷ்டி எனப்படுகின்றது. இவற்றை மனதில் கொள்ளாதீர்கள்.
கண்மூடித்தனமாக பக்தியை நிறைய பேர் செய்கின்றார்கள். பக்தி மாலை என்று உள்ளது அல்லவா? பிறகு பக்தியின் மாலை. நீங்கள் இப்பொழுது ராஜ பதவிக்காக படித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய புத்தியின் தொடர்பு ஆசிரியரோடும் ராஜ்யத்தோடும் ஈடுபட்டிருக்கின்றது. எப்படி கல்லூரியில் படிக்கும்போது புத்தி ஆசிரியரின் தொடர்பில் இருக்கின்றதோ அதுபோலவே ஃபாரிஸ்டர்தான் படித்து மற்றவர்களை தனக்கு சமமாக உருவாக்குகின்றார். ஆனால் பாபா தான் அப்படி ஆவதில்லை. இதுதான் இங்கு அதிசயமானது. இது உங்களுடைய ஆன்மீக படிப்பு ஆகும். உங்களுடைய புத்தியின் தொடர்பில் சிவபாபாவோடு இருக்கின்றது. அவரைத்தான் ஞானம் நிறைந்தவர், ஞானக்கடல் என்று கூறப்படுகின்றது. எல்லாம் அறிந்தவர் என்று கூறுவதால் எல்லோருடைய மனதிலும் பிரவேசித்து அவருடைய மனதில் எண்ணங்களில் ஓடுகிறது என்பதை தெரிந்து கொள்கின்றார்கள் என்று அர்த்தமில்லை. யார் மற்றவர் மனதில் உள்ளதை கூறக்கூடியவரோ அவர் எல்லாவற்றையும் கூறுவார். இதற்கு பூதங்களின் கல்வி எனப்படுகின்றது. இங்கு மனிதர்கள் தேவதையாவதற்கான படிப்பை தந்தை கற்பிக்கின்றார். மனிதனிலிருந்து தேவதையாக என்ற பாடலும் இருக்கின்றது. குழந்தைகள், நீங்கள் இப்போது பிராமணர்களாக உள்ளீர்கள், பிறகு தேவதையாக ஆவீர்கள் என்பதை புரிந்திருக்கின்றீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதைகள்தான் பாடப்படுகின்றனர். சாஸ்திரங்களில் எத்தனையோ கதைகளை எழுதிவிட்டார்கள். இங்கு தந்தையே நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார். பகவானுடைய மகா வாக்கியம், பகவான்தான் ஞானக்கடல், சுகக்கடல், சாந்திக்கடல். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியும் பகவான்தான் தருகின்றார். இந்த படிப்பு உங்களுடைய 21 பிறவிகளுக்கானதாகும். எனவே எவ்வளவு நல்ல முறையில் படிக்க வேண்டும்! இந்த ஆன்மீக படிப்பை தந்தை புதிய உலகை படைப்பதற்காக கல்பத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே வந்து கற்பிக்கின்றார். புதிய உலகத்தில் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருக்கின்றது. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதைகளின் தர்மத்தை நான் இப்போது ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இந்த தர்மம் இருந்தபோது வேற எந்த தர்மமுமே இருக்கவில்லை. தேவி தேவதா தர்மம் இருந்தபோது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. ஆகவே பிரம்மா மூலம் ஒரே ஒரு தர்மம்தான் ஸ்தாபனையாகிறது என்று திருமூர்த்தி பற்றியும் புரிய வைக்கின்றீர்கள். இப்போது அந்த தர்மம் இப்போது இல்லை. நாங்கள் எந்த நற்குணமும் இல்லாமல் இருக்கின்றோம். நீங்கள்தான் எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்கிறோம். அப்படி கூறும்போது புத்தி இறை தந்தையின் பக்கம்தான் செல்கின்றது. அவரைத்தான் கருணை உள்ளம் கொண்டவர் என அழைக்கப்படுகின்றோம். குழந்தைகளின் அனைத்து துக்கங்களையும் நீக்கி 100% சுகம் தருவதற்காகவே பாபா வந்திருக்கின்றார். எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார்! பாபாவிடம் நாம் வந்துவிட்டோம். அவரிடமிருந்து முழு சுகத்தையும் அடைந்துவிட வேண்டுமென நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். அதுதான் சுகம் நிறைந்த வசிப்பிடம். இப்போது இது கலியுகமாகும், துக்க நிறைந்த உலகமாகும். இந்த சக்கரத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்வதால் அந்த கடைசி கால எண்ணங்கள் படி தமது நிலை அமையும். சாந்திதாமத்தை நினைவு செய்தோமானால் சரீரத்திலிருந்து விடுபடும் போது ஆத்மாக்கள் சாந்திதாமம் சென்றடையும். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. ஒரே அடியாக பாதை தெளிவாக இருக்க வேண்டும். ஒரே தந்தையை மட்டும் நினைவு செய்வதனால் உள்ளூர எல்லை கடந்து குசி மகிழ்ச்சி ஏற்படும். இந்த பழைய உலகில் அல்பகால ஒரு நொடிக்கான சுகம்தான் இருக்கின்றது. இது கூடவே வரப்போவதும் இல்லை. அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் கூடவே வரும். அதாவது இந்த ஞான ரத்தினங்களின் சேமிப்பு தான் கூடவே வரும். மேலும் 21 பிறவிகளுக்கு இதன் பலனை அனுபவிப்பீர்கள். ஆம், அழியக்கூடிய செல்வத்தால் பாபாவிற்கு வேறு வழிமுறைகளில் யார் உதவி புரிந்தாலும் அவர்களின் கூடவே வரும். பாபா நம்மிடம் உள்ள மதிப்பில்லாத சோழிக்களை வாங்கி கொண்டு நமக்கு அங்கே மாளிகைகளை தருகின்றார். பாபா சோழிகளுக்கு பதிலாக எவ்வளவு ரத்தினங்களை தருகின்றார்! அமெரிக்க மக்கள் நிறைய செலவு செய்து மிக பழமையான பொருட்களை வாங்குகின்றார்கள். அப்படி மனிதர்கள் பழைய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். அமெரிக்க மக்கள் பைசா பொறாத பொருள்களுக்கு 1000 கணக்கில் ரூபாய் அளவிற்கு கூட கொடுக்கின்றார்கள். பாபா எவ்வளவு நல்ல வாடிக்கையாளர்! அதனால் அவரை கள்ளம் கபடமற்றவர் என புகழப்பாடுகின்றார்கள். மனிதர்களுக்கு இது கூட தெரியாத காரணத்தால்
சிவனையும் சங்கரரையும் ஒருவரே என கூறிவிட்டார்கள். எங்கள் பையை நிரப்புங்கள் என்று கூறுகின்றார்கள். நமக்கு ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன, இவற்றால் நமது பை நிறைகின்றது என்று குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இவர்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அவர்களோ சங்கர் என்று கூறுவது மட்டுமல்லாமல் ஊமத்தை விதைகளை உண்பதாகவும் போதை தரும் லாகிரி வஸ்துவின் புகை பிடிப்பதாகவும் கூறுகின்றார்கள். என்னென்னெல்லாம் விஷயங்களை கூறிவிட்டார்கள். குழந்தைகள் நீங்கள் சத்கதிக்கான படிப்பை படிக்கின்றீர்கள். இந்த படிப்புதான் முழு அமைதியில் இருப்பதற்கானதாகும். ஊதுபத்தி கொளுத்துகின்றார்கள், பகட்டு காட்டுகின்றார்கள். ஆகவேதான் இவர்கள் நம்மிடம் இந்த அளவு சிவஜெயந்தியை ஏன் கொண்டாடுகின்றீர்கள் என கேட்கின்றனர். சிவபாபாதான் பாரதத்தை செல்வமிகுந்த நாடாக மாற்றுகின்றார். லட்சுமி நாராயணரை சொர்க்கத்தின் எஜமானராக யார் உருவாக்கியது? இது உங்களுக்குத்தான் தெரியும். இவர்கள் முற்பிறவியில் என்னவாக இருந்தார்கள்? இவர் முன் ஜென்மத்தில் ஜெகதாம்பா ஞான ஞானேஸ்வரியாக இருந்தார்கள். அவரே பிறகு ராஜாலி ராஜேஸ்வரி ஆகின்றார்கள். இப்போது யாருடைய பதவி பெரியது? பார்க்கும்போது இவர் சொர்க்கத்தில் எஜமானர். ஜெகதாம்பா எதற்கு எஜமானியாக இருந்தார்? இவரிடம் ஏன் செல்கின்றனர்? பிரம்மாவிற்கும் கூட 100 கைகள், 200 கைகள், 1000 கைகளை உடையவராக காட்டுகின்றார்கள். எத்தனை குழந்தைகளோ அந்த அளவு கைகளின் எண்ணிக்கை அதிகமாகின்றது. ஜெகதாம்பாவிற்கு கூட லட்சுமியை விட அதிகமாக கைகளை கொடுத்து விட்டார்கள். அவரிடம் சென்று அனைத்தையும் வேண்டுகின்றார்கள். இது வேண்டும், அது வேண்டும், இப்படி நிறைய ஆசைகளோடு போகின்றார்கள். லட்சுமியும் ஒருபோதும் இப்படிப்பட்ட விருப்பங்களோடு செல்வதில்லை. இவரிடம் செல்வம் மட்டுமே இருக்கின்றது. ஜெகதாம்பாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜபதவி கிடைக்கின்றது. எனவே ஜெகதாம்பாவிடம் எதை விரும்பி யாசிப்பது என்று தெரியவில்லை. இதுவோ படிப்பு. ஜெகதாம்பா எதை காண்பிக்கின்றார்? ராஜயோகத்தை. இது புத்தியோகம் என்று கூறப்படுகின்றது. உங்களுடைய புத்தி பலவற்றின் பக்கம் இருந்து விலக்கப்பட்டு ஒரு பாபாவிடம் ஈர்க்கப்படுகின்றது. புத்தி பல திசைகளின் அலையை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. பாபா கூறுகிறார், என்னோடு புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துங்கள், இல்லைவிட்டால் விகாரங்கள் விநாசமாகாது. எனவேதான் பிரம்மா பாபாவின் புகைப்படம் எடுப்பதை கூட தடுக்கின்றார்கள். ஏனெனில் இது அவருடைய சரீரம்தான் அல்லவா? பாபா தானே தரகராகி கூறுகின்றார். இப்போதோ உங்களுடைய நிச்சயதார்த்தம் திருமண பந்தம் ரத்தாகிறது. காமச்சிதையிலிருந்து இறங்கி இப்பொழுது ஞானச்சிதையில் அமருங்கள். காமச்சிதையிலிருந்து கீழிறங்கவும் தங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அப்போதுதான் விகர்மங்கள் அழிந்துவிடும். எந்த ஒரு மனிதனும் இவ்வாறு சொல்ல முடியாது. மனிதர்களை பகவான் என்று கூற முடியாது. அவர் இவரில் வந்து கூறுகின்றார், நீங்களும் ஆத்மா, மற்றவர்களையும் ஆத்மா என உணருங்கள். மன்மனாபவை என்ற தந்தை கூறுகின்றார். மன்மனாபவை என்ற கூறுவதன் மூலம் நினைவு வந்துவிடும். இந்த பழைய உலகத்தின் அழிவு கண் முன்னாகவே இருக்கின்றது. இதுதான் மகாபாரத யுத்தம் என்று கூறப்படுகிறது. பாரதத்தில் யக்கியம் ஆயத்தம் ஆகியுள்ளது. இதிலிருந்து விநாசத்தின் தீப்பிழம்பு வெளியாக இருக்கின்றது. உங்களுக்காக புதிய உலகம் தேவைப்படுவதால் இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். எனவே இந்த போரினுடைய மூல வேர் இங்கிருந்து வெளிவருகிறது. இந்த ருத்ரஞான வேள்வியிலிருந்து மிகப்பெரிய போர் விநாச ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிகின்றது. இது சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு தெரியாதென கூறிவிட்டார்கள். புதிய உலகத்திற்காக பாபா இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இப்போது நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள், தேவி தேவதைகளாக ஆகின்றீர்கள். உங்களுடைய ராஜ்யத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. சைத்தானின் உலகம் விநாசம் ஆகி கொண்டிருக்கின்றது. நாம் தான் நேற்று ராஜ்யம் செய்தோம் என்ற நினைவு இருக்க வேண்டும். பாபா ராஜ்யம் கொடுத்திருந்தார். பிறகு 84 பிறவிகள் எடுத்து வந்துள்ளோம். மீண்டும் பாபா வந்திருக்கின்றார். குழந்தைகள், உங்களிடம் இந்த ஞானம் இருக்கிறது. தந்தைதான் இந்த ஞானத்தை அளித்தார். எப்போது தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறதோ பிறகு முழு அசுர உலகமும் அழிந்து விடுகின்றது. பாபா பிரம்மா மூலம் அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். பிரம்மாவும் கூட சிவபாபாவின் குழந்தையே ஆவார். விஷ்ணுவின் ரகசியத்தை, அதாவது
பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறார் என்பதை புரிய வைத்தார். இப்போது நீங்களும் புரிந்து கொண்டீர்கள். நாம் பிராமணர்கள், பிறகு தேவதையாகி, பிறகு 84 பிறவிகள் எடுப்போம் என்று இந்த ஞானத்தை தருபவர் ஒரே ஒரு தந்தை, சிவத்தந்தைதான். எனவே மனிதர்களிடமிருந்து இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? இதிலிருந்து புத்திக்கான எல்லா விஷயமும் இருக்கின்றது. மற்ற எல்லா புறங்களிலும் செல்கின்ற புத்தியை நிறுத்தவும். புத்திதான் கெடுத்து விடுகின்றது. என்னை நினைவு செய்தீர்களானால் விகர்மங்கள் அழிந்துவிடும். இல்லற விவகாரங்களிலிருந்து இலக்கு மற்றும் லட்சியம் உங்கள் முன் இருக்கின்றது. படித்து நாம் இப்படியாவோம் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய படிப்பு சங்கம யுகத்தில்தான். தற்சமயம் நீங்கள் இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, வெளியில் இருக்கின்றீர்கள். பாபாவை படகோட்டி என்று கூறுகின்றீர்கள். எங்களுடைய படகை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பியுங்கள் என்று பாடுகின்றீர்கள். இது சம்பந்தமாக ஒரு கதை கூட இருக்கின்றது. சிலர் சென்று விடுகிறார்கள், சிலர் நின்று விடுகிறார்கள். பாபா கூறுகின்றார், நான் இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக சொல்கின்றேன் என்று. பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்கு தேவை. நான் இவரைத்தான் தத்தெடுக்கின்றேன். இவருக்குத்தான் பெயரையும் சூட்டுகின்றேன். நீங்கள் கூட பிரம்மா வாய் மூலமாக வம்சாவளியாக ஆகின்றீர்கள். நீங்கள் கலியுகத்தின் இறுதியில் இருக்கின்றீர்கள். பிறகு சக்தியுக ஆரம்பத்தில் செல்வீர்கள். நீங்கள்தான் முதன் முதலாக பிரிந்து உங்களுடைய நடிப்பின் பாகத்தை நடிக்க வந்தீர்கள். எங்களுடன் எல்லாருமே இருப்பதாக சொல்ல மாட்டார்கள். இதன் மூலம் தெரியக்கூடும் யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றார்கள் என்று. ஆனால் இந்த லட்சுமி நாராயணருக்கு உத்தரவாதம் இருக்கின்றது அல்லவா? இவர்களைத்தான் சியாம் சுந்தர் என்று பாடுகின்றார்கள். தேவை தேவதைகள் அழகாக இருந்தார்கள். கருப்பாக இருந்து வெண்மையாக ஆகின்றார்கள். கிராமத்தின் சிறுவனாக இருந்து மாறி அழகாகின்றார்கள். தற்சமயம் எல்லோரும் ஆண் மற்றும் பெண் சிறுவர்கள். இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயமாகும். யாருக்கும் அவர்களை தெரியாது. எவ்வளவு நல்ல நல்ல விளக்கங்கள் தரப்படுகின்றன. அனைவருக்குமான மருத்துவர் அவர் ஒருவர்தான். அவர்தான் அழிவற்ற சர்ஜன், நமது சிவதந்தை ஆவார். யோகத்திற்கு அக்னி என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் யோகத்தால் தான் ஆத்மாவில் உள்ள கரை நீங்குகின்றது. யோக அக்னியால் தமோ பிரதான ஆத்மா சதோ பிரதானமாக ஆகின்றது. ஒருவேளை இந்த அக்னி குளிர்ந்து விட்டால் கரை நீங்காது. நினைவிற்குத்தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகின்றது. இதனால் விகர்மங்கள் விநாசமாகின்றது. உங்களுடைய எவ்வளவு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் என்று பாபா சொல்கின்றார். தாரணையும் கூட இருக்கின்றது தானே. நல்லது. மன்மனாபவ, இதில் கலப்படைந்து விடக்கூடாது. தந்தையை நினைவு செய்வதை கூட மறந்து விடுகிறார்கள். பதிகளுக்கெல்லாம் பதியானவர் கணவராக உங்களை ஞானத்தால் எந்த அளவு அலங்காரம் செய்கிறார்? நிராகாரமான தந்தை கூறுகின்றார், மற்ற எல்லாவற்றிலுமிருந்தும் புத்தியின் தொடர்பை நீக்கி தங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அனைவருக்குமாக தந்தை ஒருவர்தான். இப்பொழுது உங்களுடைய முன்னேற்றம், கலை, உங்களுடைய உயர்வால் அனைவருக்கும் நலம் என்று சொல்லப்படுகின்றது. அனைவருக்கும் நன்மை செய்ய இறை தந்தை பாபா வந்திருக்கின்றார். ராவணன் அனைவரையும் துர்கதிக்கு இடுத்துச் செல்கின்றான். ராமர்தான் அனைவரையும் சக்தி யுகத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுத்த செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாமும் அன்பு தந்தைக்கு, ஆன்மீக தந்தைக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று, தந்தையின் நினைவினால் அளவு கடந்த சுகத்தை அனுபவம் செய்வதற்காக புத்தி தெளிவாக இருக்க வேண்டும். நினைவு எப்போது அக்னிஸ்வரூபமாக ஆகிறதோ அப்போதுதான் ஆத்மா சதோ பிரதானமாக மாறிவிடும். இரண்டு, தந்தை சோழிகளுக்கு பதிலாக ரத்தினைகளை தருகின்றார். அப்படிப்பட்ட கள்ளங்கபடமற்ற தந்தையிடமிருந்து தங்களுடைய பையை நிரப்பிக் கொள்ளுங்கள். சாந்தியில் இருப்பதற்காக இந்த கல்வியை கற்று சத்கதியை பலனாக அடைய வேண்டும். வரதானம், மூன்று வகையான வெற்றி பதக்கங்களை பெறக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுங்கள். வெற்றி மாலையில் முதல் நம்பர் பெறுவதற்கு முதலில் தன் மீது வெற்றியை அனைவர் மீதும் வெற்றி
பிறகு இயற்கையின் மீதும் வெற்றி அடையுங்கள். இந்த மூன்று வகையான வெற்றி பதக்கங்களை அடையும் போதுதான் வெற்றி மாலையில் மணியாக ஆக முடியும். சுயத்தின் மீது வெற்றி அடைந்தது என்றால் தனது வீண் உணர்வுகள் சுபாவங்களை உயர்ந்த உணர்வுகளாக சுப பாவனையாக மாற்றுவதாகும். யார் இவ்வாறு தன் மீது வெற்றி அடைகிறார்களோ அவர்களே மற்றவர்கள் மீதும் வெற்றி அடைய முடியும். இயற்கையின் மீது வெற்றி அடைந்தது என்றால் சூழ்நிலைகள், அதிர்வலைகள் மற்றும் ஸ்தூல இயற்கை பிரச்சனைகளின் மீது வெற்றி அடைவதாகும். ஸ்லோகன்: தனது கர்மேந்திரியங்களின் மீது முழு முழுமையாக ராஜ்யம் செய்பவர்களே உண்மையான ராஜயோகி ஆவார்கள். ஓம் சாந்தி.